ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் வாட் வீரபிள் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ, இன்ட்ரெஸ்டிங் டாபிக், கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய வீடியோ. என்ன வீடியோனா, நம்மள எத்தனை பேர் வந்து சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்கோம், அந்த சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் வந்து எவ்வளோ செக்யூரிட்டியானது, அதாவது செக்யூரிட்டினா நம்மளோட டேட்டாலாம் வந்து எவ்வளோ செக்யூரிட்டி அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க, நம்மளோட பர்சனல் டீட்டெயிலெலாம் வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் அப்லோட் பண்ணுறோம், சொல்கிறோம், அது எந்த அளவுக்கு சேஃபாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க, எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நான் என்ன விஷயம் சொல்ல வரேன்றதை வந்து முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட், முக்கியமாக சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ்க்கு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் நம்ம ஃப்யூச்சர் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க நம்ம இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சோஷியல் மீடியான்னு சொல்லும் போது நம்ம எல்லாத்துக்கும் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம ஞாபகத்துக்கு வர்றது, நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம், கூகுள் ப்ளஸ் யூஸ் பண்ணுறோம், ஜிமெயிலெலாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் நம்மளோட மெயில் இதுக்கு. ஸோ இந்த மாதிரியான அக்கௌண்ட்ஸ் வந்து நம்ம மொபைல்லேருந்து யூஸ் பண்ணுறோம், நம்மளோட சிஸ்டம் லேப்டாப்லேருந்து யூஸ் பண்ணுறோம், பிசிலேருந்து யூஸ் பண்ணுறோம், நம்மளோட மொபைலில் இருக்க டேட்டா, பிசியில் இருக்க டேட்டா, இல்லை நம்மளோட நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஓனாக கொடுக்குற டேட்டா வந்து, அதாவது நம்மளோட நேமு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஸோ நம்மளோட டேட்டா பர்த்து, இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனை வந்து நம்மள்ட்டேருந்து வாங்கிக்கிட்டு தான் அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு அக்கௌண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி வாங்குகிற அக்கௌண்ட் டேட்டாஸை அவங்க என்ன பண்ணுறாங்க, அது எல்லாமே வந்து சேஃபாக இருக்கா இல்லை அது மற்றவங்களுக்கு விற்கப்படுகிறதா அப்படின்றத நம்ம இது இந்த வீடியோவில் க்ளியராக பார்க்க போகிறோம். இது இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து டேட்டா தெஃப் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். பெரிய நெட்வொர்க்காக நடந்துக்கிட்டு இருக்கு இந்த டேட்டா தெஃப் பிஸ்னஸ். இதில் வந்து சமீபத்தில் ஃபேஸ்புக் வந்து அவங்களோட யூசரோட டேட்டாவை வந்து லீக் ஆகிருக்கு. ஸோ லீக் ஆகிருக்குன்னா திருடப்பட்டிருக்கு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்லேருந்து. அந்த திருடப்பட்ட டேட்டாக்கள் வந்து பல பில்லியன் மில்லியன் டாலர்ஸ்க்கு வந்து மார்க்கெட்டில், வேர்ல்டு மார்க்கெட்டில் விற்கப்பட்டிருக்கு. இந்த டேட்டா வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்மளோட பேர், இமெயில் ஐடி, மொபைல் நம்பரு, நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன், நமக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றத எல்லா டேட்டாவும் ஃபேஸ்புக்கிலேருந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துருப்பீங்க, உங்கள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுற போது இருக்கட்டும், இல்லை ஏதாவது சர்ச் பண்ணும் போது இருக்கட்டும், நீங்கள் வெளியில் ஏதாவது வெப்சைட்டில் ஏதாவது ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணியிருப்பீங்க, ஆனால் அந்த விஷயம் ஃபேஸ்புக் நீங்கள் யூஸ் பண்ணும் போது அங்கே ஆடாக வரும். எப்படி வருது அந்த ஆடு? நீங்கள் ஃபேஸ்புக்கில் அதை பார்த்துருக்க மாட்டீங்க, அந்த சர்ச் பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆனால் வேற ஏதோ கூகுளில் ஒரு சர்ச் பண்ணியிருப்பீங்க. அந்த விஷயத்தை வந்து, ரிலேட்டடான விஷயத்தை வந்து நமக்கு ஃபேஸ்புக்கில் காட்டுறாங்க. எப்படி காட்டுறாங்க? நம்மளோட மைண்ட் அவங்க ரீட் பண்ணுறாங்களா? எப்படி அவங்களுக்கு இந்த டேட்டாலாம் தெரியுது? ஸோ நீங்கள் அங்கே சர்ச் பண்ணுற விஷயத்தை எப்படி அவங்க எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கண் முன்னாடி ஃபேஸ்புக்கில் ஆடாக காட்டுறாங்க? யாராவது யோசிச்சுருக்கீங்களா இந்த விஷயத்தை? ஸோ இதுதான் வந்து டேட்டா தெஃப்ட். நீங்கள் என்ன சர்ச் பண்ணாலும் சரி, உங்களோட ப்ரௌஸ் ஹிஸ்ட்ரியில் அது வந்து சேவ் ஆகிடும். அந்த ப்ரௌஸ் ஹிஸ்ட்ரியை வச்சு அவங்க வந்து நம்ம இதை சர்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நம்ம யூஸ் பண்ணுற சோஷியல் மீடியாவில் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு வந்து காட்டுறாங்க. ஸோ அப்போ நம்ம டேட்டாவை அவங்க திருடி தான் எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க. ஸோ இது எப்படி திருடப்படுது அப்படின்றது தான் பார்க்கணும். சமீபத்தில் ஃபேஸ்புக்கிலேருந்து இந்த மாதிரி நிறையா டேட்டா திஃப்ட் ஆகுது அப்படின்ட்டு ஃபேஸ்புக் நிறுவனத்துக்கு தெரிய வருது. தெரிய வந்து அவங்க வந்து அவங்களோட செக்யூரிட்டி சிஸ்டத்தை வந்து டைட் பண்ணுறாங்க. டைட் பண்ணி இதுக்கு மேலே எங்கள் அக்கௌண்ட்லேருந்து எதுவும் திருடப்படாது அப்படின்ட்டு அவங்க வந்து ஃபேஸ்புக் நிறுவனம் வந்து வெளியிடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ரீசண்டாக என்ன நடக்குதுன்னா, ஃபேஸ்புக்கோட சைல்டு கம்பெனின்னு சொல்லலாம் இன்ஸ்டாகிராம். ஸோ இன்ஸ்டாகிராம் வந்து இன்ஸ்டாகிராமுக்கு வந்து ஃபேஸ்புக் ஒரு பேரண்ட் கம்பெனி. ஸோ ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராமும் ரெண்டும் ஒன்று தான். அவங்களோட சைல்டு கம்பெனி தான் ஃபேஸ்புக்கோட சைல்டு கம்பெனி தான் இன்ஸ்டாகிராம். இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய பேர் நம்மளோட ஃபோட்டோ ஷேர் பண்ணுறோம், நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத வீடியோ ஷேர் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்குறோம் இன்ஸ்டாகிராமில். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ஒரு மொத்தமாக ஒரு டேட்டா பேஸில் போய் சேவ் ஆகுது. ஸோ அந்த சேவான டேட்டா பேஸை ஹேக்கர் மூலமா ஹேக் பண்ணி
அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து வேர்ல்ட் மார்க்கெட்டில் விற்கப்படுகிறது. இது எப்படி விற்கப்படுது அப்படின்னா, ஃபேஸ்புக்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி நம்மளோட போஸ்ட்டை ப்ரமோட் பண்ணுறதுக்கு தேர்ட் பார்ட்டி டூல் வந்து நிறையா ஃபாலோவர்ஸ் வரதுக்காக அந்தந்த யூசர் வந்து தேர்ட் பார்ட்டி டூலுக்கு வந்து போகிறாங்க. ஸோ அந்த தேர்ட் பார்ட்டி டூலில் போயிட்டு நம்மளோட யூசர் அக்கௌண்ட்டை வந்து ப்ரமோட் பண்ணுங்கள், ஃப்ரீயாக நாங்கள் ப்ரமோட் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஆடை பார்த்து கிளிக் பண்ணி அங்கே போய் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டையும் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் லிங்க் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்படி லிங்க் பண்ணுறதுனால நம்மளோட அக்கௌண்ட் அந்த தேர்ட் பார்ட்டி டூலில் போய் சேவ் ஆகிடுது. ஸோ அந்த தேர்ட் பார்ட்டி டூல் மூலமா தான் இது வந்து டேட்டா தெஃப்ட் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அது என்ன தேர்ட் பார்ட்டி டூல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோஷியல் கேப்டன் அப்படின்ற ஒரு டூலு. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு யூசர் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் வரத்துக்கு வந்து பூஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதோட அவங்க அக்கௌண்ட்டை வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க. ஸோ அது மூலமா நிறைய பேர் வந்து அவங்க இந்த அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணுறது தான் இந்த வந்து சோஷியல் கேப்டன். இது வந்து ஒரு யூசர் மேனேஜ்மெண்ட் டூல். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்களோட செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து எதுவுமே சேஃப் கிடையாதுங்க, எதுவுமே செக்யூர் கிடையாது, எதுவுமே ட்ரஸ்டபிள் கிடையாது. யார் வேணாலும் யாரோட அக்கௌண்ட்டை வேணாலும் போய் பார்க்கலாம். டெக் கிரன்ச் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து இதை பற்றி ரிசர்ச் பண்ணுறாங்க. அப்படி ரிசர்ச் பண்ணும் போது அவங்களுக்கு வந்து 10,000 ஸ்கிராப்டு யூசர் அக்கௌண்ட்ஸ் இன்ஸ்டாகிராம்லேருந்து திருடப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியுது. ஸ்கிராப்டு யூசர் அக்கௌண்ட்ஸ்னால் யூசர் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணாமல் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான அக்கௌண்ட்லாம் வந்து திருடப்பட்டிருக்கு. திருடப்பட்டு அந்த ஒரு அக்கௌண்ட்டும் வந்து $10 வந்து மார்க்கெட்டில், வேர்ல்டு மார்க்கெட்டில் வந்து டேட்டாஸ் விற்கப்பட்டிருக்கு. உங்களோட டேட்டாஸ் இந்த அக்கௌண்ட்டு யார் யாருதுன்னா, சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ், முக்கியமான செலிப்ரிட்டிஸ் நிறைய பேரோட அக்கௌண்ட் வந்து இந்த மாதிரி ஹேக் பண்ணப்பட்டு அவங்க அக்கௌண்ட் திருடப்பட்டு விற்கப்பட்டிருக்கு. ஸோ நிறையா யூசர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அந்த யூசர்ஸில் நிறையா மேல் யூசர்ஸும் இருக்காங்க, ஃபீமேல் யூசர்ஸும் இருக்காங்க. அவங்களோட பர்சனல் டேட்டாவெலாம் அதில் ஃபீட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த டேட்டாவெலாம் கூட திருடியிருக்கிறாங்க. இந்த மாதிரியான திருட்டு தொடர்ந்து இன்ஸ்டாகிராமில் நடந்துகிட்டே வந்துட்டு இருந்திருக்கு. இதை தெரிஞ்ச இன்ஸ்டாகிராம் வந்து அவங்களோட செக்யூர் சிஸ்டத்தை டைட் பண்ணி அவங்களோட யூசர்ஸ்க்கும் ஃபாலோவர்ஸ்க்கும் என்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு தேர்ட் பார்ட்டி டூல் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க, உங்களோட பாஸ்வேர்ட் யூசர் நேமை வந்து எங்கேயும் ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட யூசர்ஸ்க்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இப்படி ஷேர் பண்ணுறது மூலமா ஒரு தேர்ட் பார்ட்டி டூலில் உங்களோட யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் ஷேர் பண்ணால் அவங்க வந்து அதை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க. அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க இன்ஸ்டாகிராம்லேருந்து. ஸோ அவங்களோட செக்யூரிட்டி சிஸ்டத்தையும் கொஞ்சம் டைட் பண்ணியிருக்கிறாங்க. இனிமேல் எந்த யூசரோட டேட்டாவும் திருடப்படக்கூடாது, விற்கப்படக்கூடாது அப்படின்னு அவங்க வந்து உறுதியாக இருக்கிறாங்க. ஃபேஸ்புக்கும் இதே தான் செய்யுது. ஸோ யூசர் வந்து இந்த மாதிரியான தேர்ட் பார்ட்டி ட்ரஸ்ட் இல்லாத தேர்ட் பார்ட்டி அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுறனால அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இந்த மாதிரி அக்கௌண்ட்டோட அக்கௌண்ட்டில் வந்து டீட்டெயில்ஸ்லாம் திருடப்பட்டு வேர்ல்ட் மார்க்கெட்டில் விற்கப்பட்டு வருகிறது. ஸோ இதை ஸ்டாப் பண்ணணுன்னா நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டை செக்யூராக வச்சுக்கோங்க. பாஸ்வேர்டை வந்து மந்த்லி ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு வந்து இன்ஸ்டாகிராம் வந்து அவங்களுக்குலாம் அறிவுறுத்துகிறாங்க அவங்களோட யூசர்ஸ்க்கு. ஏன் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, பாஸ்வேர்டை நம்ம மந்த்லி ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணலை அப்படின்னா ஈஸியாக அதை வந்து ஹேக்கர்ஸ் வந்து ஹேக் பண்ண முடியும். அதே மாதிரி யூஸ் பண்ண பாஸ்வேர்டே திரும்ப திரும்ப யூஸ் பண்ணாதீங்க, புது புது பாஸ்வேர்டாக யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு அறிவுறுத்தப்படுகிறது இன்ஸ்டாகிராம் யூசர்ஸ்க்கு. ஸோ இப்படி தான் உங்களோட டேட்டாஸ் வந்து ஹேக்கர்ஸாலேயும் இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி டூலாலேயும் திருடப்பட்டு அது விற்கப்பட்டு வருகிறது. இப்படி விற்கப்படுற டேட்டாஸால் உங்களுக்கு எந்த மாதிரியான ஆபத்து வரும்னு கேட்டிங்கன்னா, உங்களோட மொபைல்லையோ இல்லை உங்களோட லேப்டாப்லேயோ பிசிலேயோ ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான பர்சனலான ஃபைல் வச்சுருப்பீங்க. ஸோ அதை கூட அவங்களால எடுக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு இது ஹேக் பண்ணி நீங்கள் தான் அதை கேர்ஃபுல்லாக இருக்கணும், நீங்கள் தான் வந்து உங்களோட அக்கௌண்ட்டெல்லாம் வந்து செக்யூராக வச்சுக்கணும் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோ மூலமாக சொல்கிறோம். இந்த மாதிரியான நிறையா அவேர்னஸ் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா பாட்வி ரிவியூ சேனலை சப்ஸ்கிரைப்
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களால் சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.